உக்ரைன் ரஷ்ய மோதல் இலங்கைக்கும் கடும் அதிர்வு. இலங்கையில் நாளாந்தம் 4 மடங்காக அதிகரிக்கும் தங்கத்தின் விலை. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை அவசியம், ரணில் விக்ரமசிங்கே. இலங்கையில் பாலின் விலை அதிகரிப்பு. இலங்கையில் தினசரி 10 மணி நேரம் மின்வெட்டு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பு. உக்ரைன் ரஷ்ய மோதல் இலங்கையின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பேராசிரியர் கோபாலபிள்ளை அமிர்தலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைன் ரஷ்ய மோதலால் இலங்கை எதிர்நோக்கப் போகும் விளைவுகள் குறித்து வினாவிய போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். உக்ரைனில் ரஷ்யாவின் பாரிய தாக்குதலை அடுத்து உக்ரைனுக்கான அனைத்து சர்வதேச விமானங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. அதன் காரணமாக தற்போது இலங்கைக்கு வந்துள்ள உக்ரைன் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது. இலங்கை, உக்ரைன் உட்பட ரஷ்ய பிராந்தியத்திலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகளே இருப்பதுடன் இலங்கையின் தேயிலை கொள்வனவாளர்களில் உக்ரைனும் ரஷ்யாவும் முன்னிலையில் உள்ளனர். உலக சந்தையில் தங்கத்தின் விலையுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் தங்கத்தின் விலை வேகமாக அதிகரித்து வருவதாக அகில இலங்கை ஆபரண வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. தங்கத்தின் விலை உயர்வால் வழக்கத்தை விட வர்த்தகம் பாரிய வீழ்ச்சியடைந்துள்ளதாக சங்கத்தின் அதிகாரி தெரிவித்துள்ளார். நாளாந்தம் தங்கத்தின் விலை 4 மடங்கு அதிகரிக்கின்றது. அதற்கமைய நாளொன்றுக்கு 5000 ரூபாய் அதிகரிப்பு ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக வெளிநாடுகளில் இருந்து வரும் இலங்கையர்கள் டாலர்களுக்கு பதிலாக தங்கத்தை கொண்டு வரும் பழக்கத்தை கொண்டுள்ளனர். தங்கத்தின் விலை தொடர்ந்தும் உயரும் நிலை காணப்படுவதாகவும் நுகர்வோர் இந்த விலை உயர்வை தாங்கிக் கொள்ள முடியாது எனவும் நகை வியாபாரிகள் மேலும் தெரிவித்தனர். ஈஸ்டர் ஞாயிறு தொடர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக தற்போது புதிய விடயங்கள் வெளியாகியுள்ளதால் அனைவரும் இணைந்து அவை தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை நடத்த வேண்டும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக புதிய விடயங்கள் வெளிவந்துள்ளன. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் சிலருக்கு எதிராக வழக்கு தொடருமாறு பரிந்துரைக்கப்பட்டது. விசாரணையை நடத்த அரசாங்கம் முன்னாள் காவல்துறை அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. நீதிமன்றத்தின் முடிவுக்கு அமைய குற்றம் சுமத்தப்பட்ட தரப்பினரின் சாட்சியங்களை விசாரித்து நீதிமன்றம் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை விடுதலை செய்தது. அதேபோல் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் 3 பேரும் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இறுதியில் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிசகர நீதிமன்றத்தில் சத்திய கடிதம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். ஷானி அபேசகரவுக்கு அமைய குறிப்பாக இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் இணைந்து பக்கச்சார்பற்ற முடிவை எடுக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன் என ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 1 லிட்டர் பாலின் விலை 100 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பால் சார்ந்த பொருட்களின் விலையில் எந்த திருத்தமும் இருக்காது என அவர் உறுதியளித்துள்ளார். அதேவேளை வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ள நிலையில் நேற்று தினம் நள்ளிரவு முதல் எல்ஐஓசியின் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. மழை பெய்தால் மாத்திரமே மின்வெட்டை தவிர்க்க முடியும் எனவும் அவ்வாறு இல்லையெனில் மார்ச் மாதம் முதல் தினசரி 10 மணி நேரம் மின்வெட்டுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படும் எனவும் இலங்கை மின்சார சபையின் மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியிட்டுள்ளன. இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவினால் நேற்று முதல் 5 மடத்தி அளங்களுக்கு மேலான மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டது. இதேவேளை தற்போதைய டொலர் நெருக்கடி காரணமாக எரிபொருளை இறக்குமதி செய்வதில் பாரிய சிரமங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் இந்த நிலைமை மோசமாக அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லங்கா ஐயூசி நிறுவனம் தமது அனைத்து வகையான பெட்ரோல் மற்றும் டீசலின் விலைகளை அதிகரித்துள்ளது. நேற்று தினம் நள்ளிரவு முதல் குறித்த விலை அதிகரிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன்படி அனைத்து வகையான டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 15 ரூபாவும்
பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பெட்ரோல் 92, ஒக்டேனின் புதிய விலை 204 ரூபாவாக இருக்கும். டீசலின் புதிய விலை 139 ரூபாவாக காணப்படும். ஐஓசி நிறுவனம் இந்த மாதத்திற்குள் மேற்கொள்ளும் 2வது எரிபொருள் விலை திருத்தம் இதுவாகும். எனினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதுவரை தமது எரிபொருட்களின் விலையை அதிகரிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்ய மோதல் இலங்கைக்கும் கடும் அதிர்வு. இலங்கையில் நாளாந்தம் 4 மடங்காக அதிகரிக்கும் தங்கத்தின் விலை. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை அவசியம், ரணில் விக்ரமசிங்கே. இலங்கையில் பாலின் விலை அதிகரிப்பு. இலங்கையில் தினசரி 10 மணி நேர மின்வெட்டு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பு.